ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய். இது மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பெரிய வெங்காயத்தை. தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, ஒரு தக்காளி தான் இது. கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பந்தலை, அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை கப்பு தேங்காய் துருவினது, ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் நம்ம காரத்தை இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு டீஸ்பூன் போட போகிறேங்க. அப்புறம் பேலீஃப் வேணும் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் வறுக்கிறதுக்கு வந்து வறுத்து அரைக்கிறதுக்காக இங்கே ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு, இந்த இது என்ன இது கல்பாசி, கிராம்பு, ஒரு ஏலக்காய், சின்ன பட்டை, கொஞ்சம் கால் டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, இது மட்டும் வறுத்து தேங்காய் கூட நல்லா அரைச்சி விழுத அரைச்சிடலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் உப்பு இவ்வளோ தான் தேவையான பொருள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேங்க, இதில் வந்து இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வறுத்துடலாம், இது வந்து தேங்காய் கூட விழுத அரைச்சிடலாம். இதில் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக சூடு பண்ணால் போதும், ரொம்ப செதக்கெல்லாம் வறுக்க வேண்டாம், ஏன்னா கசப்பு அடிச்சிடும். அதனால் நம்மளுக்கு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சூடு பண்ணாலே போதும் போதும். நம்ம இதை மாற்றிடலாம், இந்த அரைச்சிடலாம் நைஸாக. ஃப்ரெண்ட்ஸ், அதே பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிடலாம், வெங்காயமெல்லாம் வணங்குறதுக்காக தான். இதில் வந்து பேலீஃப் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும். சட்டுன்னு செஞ்சிடலாம், அறுக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்கும் சூட் ஆகும் இந்த கிரேவி வந்து. இப்போ வந்து இது நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இது கூட நீங்கள் நட்ஸ், அதாவது முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆட் பண்ணல. இப்போ இது டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கருவேப்பந்தல போட்டுடலாம். இந்த அறுத்து வச்சு தக்காளி ஆட் பண்ணுறேங்க. தக்காளி கொஞ்சம் உடையட்டும் நல்ல, அதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி உடையிற ஸ்டேஜ்லேயே வந்து நம்மளுக்கு இஞ்சி பூண்டும் வந்து நல்ல பச்சை ஸ்மெல்லாம் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூனு தக்காளி உடையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உடஞ்சி அந்த எண்ணெயில் வெளியே பிரிஞ்சு வந்துடும், இப்போவே பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம், அந்த தக்காளி உடையிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திறந்து பார்க்கலாம், ஆயிருக்கும். நான் நடுவில் நடுமூணு தடவை கிளறி விட்டேன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இஞ்சி பூண்டு போட்டதுனால நம்மளுக்கு அடி பிடிச்சிடும். அதனால் நடுவு நடுவில் கிளறி விட்டவங்க ஸ்லிம்மிலே வச்சுருங்க. இப்போ பாருங்க, எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அந்த மசாலா எல்லாம் அரைச்சி வச்சுருந்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பித்த பிறகு நம்ம மஷ்ரூம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நம்மளுக்கு சீக்கிரம் குழம்பு ரெடி ஆகிடும். இது ஒரு ஸ்லிம்மிலே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம்.
இதுலேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வரட்டும், சாரி எண்ணெயெல்லாம் வெளியே வரட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காற்று அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் வணக்கி விட்டுட்டு நம்ம மஷ்ரூம் போட்ட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மஷ்ரூம் வேக வச்சு விட்டுடலாம். உப்பெல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கோம், பார்த்து வேணால் போட்டுக்கலாம். இப்போ இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், ட்ரிம்மு தான் வச்சுருக்குறேங்க, மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் அந்த மிக்சி அரைச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேங்க, பார்த்து நம்மளுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ கிரேவி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. எனக்கு இது கொஞ்சம் கூட ஊற்றிடலாம், ஒரு அரை டம்ளர் கூட ஊற்றிடலாம். பார்க்கலாம், போதும் இந்த கன்சிஸ்டன்சி போதும், வேகும்போது கரெக்டாகிடும். திக் கிரேவி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு சப்பாத்தி இதுக்கெல்லாம். இப்போ இது நல்லா வேகட்டும், மூடி வச்சுக்கலாம், ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு மஷ்ரூம் கிரேவி 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்க. மஷ்ரூம் எல்லாம் வெந்து நல்லா வந்திருக்கு, எண்ணெயெல்லாம் வெளியே வந்துச்சு, கிரேவி கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு, எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நான் சர்வ் பண்ணியாச்சு, உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.